ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கோ அவங்களுடைய ரோல் என்னென்னா பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் சரி பாலிசியே மாற்றுறது கிடையாது ஒரு அஞ்சாறு வருஷமாக நம்ம எந்த நாட்டில் நல்லதுன்னு பண்ணணும்னு நினைச்சி வரோமோ அதோட அடித்தளத்துக்கே ஆபத்து வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க இந்த நாட்டுக்கே ஆபத்து வரப்போகுதுன்றீங்களா எப்படி இது வந்து பிஜேபி பார்ட்டி மட்டுமே கிடையாது நான் ஒரு பார்ட்டியா பார்க்கல சரி பிஜேபின்ற ஒரு அரசியல் பார்ட்டி ஆர் எஸ் ஒரு பேஸ் ஆர்கனைசேஷன் மோதின்ற ஒரு பாப்புலிஸ்ட் ஆர் ஒரு பேஸ் ஒர்க்கராக இருந்தாலுமே கூட தான் மேலே வரணும் அப்படின்ற ஒரு பாப்புலிஸ்ட் ட்ரம்ப் மாதிரி நீங்க நினைச்சுக்கலாம் ஆர்எஸ்எஸ் பேச்சே கேட்க மாட்டாருன்றீங்க இல்லை அரசே அவரு தான் ஆர்எஸ்எஸ்ஸே அவரு தானே ஆர்எஸ்எஸ்ஸே பேச்சே கேட்க மாட்டாரு இந்து நாடு இந்து ராஷ்டிரான்னு ஒன்று அவங்களால உருவாக்கப்படும் நினைக்கிறீங்களா அதற்கான சாத்தியக்கூறுகளை எப்படியாவது கொண்டு வரணும்னு முயற்சி பண்றாங்க அப்படி நடந்தால் என்ன நடந்துரும்னு நீங்க நினைக்கிறீங்க ஐயோ அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் ஸோ அதனால ரூல் ஆஃப் மெஜாரிட்டி இஸ் நாட் டெமோக்ரஸி கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவின் ஜனநாயகத்தை சிதைத்து கொண்டிருக்கிறார்கள் பாஜகன்ற கரெக்ட் நான் என்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டர்லையும் அதுதான் எழுதிருந்தேன் நிகம் அந்த மனநிலையில் தான் அவங்க இருக்காங்க அப்படி இருக்கிறவங்க ஏன் எல்முருகனை வந்து பாஜக தமிழக தலைவராக போடணும் இந்த சிஸ்டம்ல பவர் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது அவங்களுக்கு தெரியும் பவருக்கு முதல் வரணும் சரி பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வேலையை காட்டுவாங்க யாரும் ஒரே ஒரே மாநிலத்தில் ரெண்டு பேரும் வேலை செஞ்சிருக்கீங்க அண்ணாமலை ஐபிஎஸ் சசிகாந்த் செந்தில் இப்படி எடுத்துக்க முடியுமா இது அண்ணாமலை இல்லாம வேற யாராக இருந்தால் கூட நான் எதுதான் அந்த ஐடியாலஜியை அது தப்பான ஐடியாலஜியை தேர்ந்தெடுத்து தான் நான் நான் பார்க்குறேன் தான் பெரியார் தமிழகத்தில் பண்ணாரு இதனால தான் அவங்களால கால வேக்கம் முடியலன்னு தமிழ்நாட்டில் நான் வெளியே போகும்போதுலாம் எல்லாரும் கேட்பாங்க உங்கள் ஆளுங்க மட்டும் எப்பிட்றா நீங்க தப்பிச்சிருக்கீங்க எங்கள் தாத்தா ஒருத்தர் இருந்தார் நான் சொல்லிடுறேன் நான் உங்களை பற்றி விசாரித்த வரையில் நிறைய பேர் சொன்னது நீங்கள் ஒரு லெஃப்ட்டிஸ்ட்டுன்னாங்க ஒரு இடதுசாரி நீங்கள் அப்படி ஏழை மக்களை படுத்தி நினைக்கிறது லெஃப்டிஸ்ட்டுன்னா நான் லெஃப்டிஸ்ட்டு தான் தமிழர்களுக்கு முருகன் யாருன்னு தெரியும் முருகனை வழிபாட்டு இவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க என்றைக்குமே முருகனுக்காக காவடி தூக்கி இருக்கவங்களும் பார்க்க பார்த்துருக்கேன் வேல் பூஜை எல்லாம் பண்ணணும்னு நான் பார்த்தது இல்லை அழகு குத்துவாங்க அது மாதிரி முருகன் அழகு குத்தி காவடி தூக்குனாருன்னு நானும் கூட ஒரு ஆஹா ஓஹோன்னு சொல்லலாம் யாரையா முருகனை சொல்கிறீங்க ஆமாம் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலானு ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் தமிழக அரசியல் களத்தில் பல்வேறு ஐபிஎஸ் அதிகாரி தொடங்கி ஐஆர்எஸ் அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி உள்ளிட்ட பலர் வந்து தங்களுடைய பணியை துறந்து விட்டு பல்வேறு கட்சிகளுக்கும் அதே போல் மக்கள் சேவையாற்றவும் தற்பொழுது வந்து கொண்டிருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படி ஒரு பிரபலமானவர் தான் சமீபத்தில் தன்னுடைய ஐஏஎஸ் பணியை துறந்துவிட்டு பாசிசம் தலை தூக்கி இருக்கிறது பாஜகவின் மீதான ஒரு பார்வையை வந்து சொல்லியிருந்தாரு திரு ஐஏஎஸ் அதிகாரி திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் அவர் வந்து நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு சசிகாந்த் செந்தில் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப இளம் வயதுல கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து நாற்பது வயது இருக்குமா உங்களுக்கு ஆமா நாற்பது வயசு இந்த வயசுலேயே வந்து உங்களுடைய மாவட்ட ஆட்சியர் பணி ஒரு உச்சபட்ச ஒரு மாவட்டத்தின் தலைவர்ன்றது அதிகார மையம் நீங்கள் இருக்கிறது அந்த பதவியை திறந்து விட்டு மக்கள் பணியாற்ற வந்தீங்க வந்து சில நாட்களில் காங்கிரஸ்ல போய் இணைந்திருக்கீங்க வாழ்த்துக்கள் காங்கிரஸ்ல சேர்ந்திருக்கீங்க என்ன காரணம் சார் நீங்க எங்க ஒர்க் பண்ணீங்க யார் இந்த சசிகாந்த் செந்தில் அதை பத்தி சொல்லுங்கள் சார் நான் இங்கே லோக்கல் சென்னை பையன் ம் ஸோ இங்கேயே தான் பிறந்து பெரம்பூரில் தான் வளர்ந்து சென்ட் மேரிஸ் என்ற ஸ்கூலில் படித்து அப்படியே தான் சுற்றிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் காலேஜ் வந்து திருச்சியில் பண்ணோம் ஆர்இசி ட்ரீச்சின்னு சொல்லுவாங்க இப்போ என்ஐடி ட்ரீச்சின் இருக்கு அது முடித்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு வருஷம் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் அது மனசோப்பில் சரி அதுக்கப்புறம் நான் வந்து என்னையே புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு காலேஜில் லெக்சராக ஜாயின் பண்ணேன் அதுக்கு காலேஜ் பேர் வந்து கற்பக விநாயகர் காலேஜ் செங்கல்பேட்டையில் இருக்குது அங்கேயே தங்கி நான் ஒரு ஒன்றரை வருஷம் ஒரு லெக்சராக இருந்தேன் அந்த டைமில் தான் எனக்கு வந்து இந்த சொசை சொசைட்டல் எல்லாம் நம்ம பண்ண முடியும் அப்படின்ற அது மிஷின்ஸோடு அதில் நாட்டம் ஜாஸ்தியாக இருக்குன்றது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு என்ஜிஓவில் ஒர்க் பண்ணேன் அந்த என்ஜிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் யாரோ சொன்னாங்க அரசாங்கம் தான் இருக்குதுல்ல பெரிய என்ஜிஓ அதில் வேலை செய்யுங்க அப்படின்னாங்க அப்போ சிவில் சர்வீஸ் தான் பெஷன் சொல்லிட்டு அண்ணா நகரில் அரசாங்க ஒரு கோச்சிங் சென்டர் இருக்கு சரி அங்கே சேர்ந்து எல்லாம் ஒன்றா படித்தோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டில் சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணிட்டோம் ரெண்டாயிரத்தி ஒம்போது பேட்சில் நான் கர்நாடகா கார்டருக்கு அலோகேட் ஆனேன் கர்நாடகா கார்டில் ஒரு பத்து வருஷமாக என்னுடைய பணி அங்கே தொடர்ந்து சரி பத்து வருட பணி அதற்கு பிறகு ஏன் அதில் தொடர்ந்து உங்களால் மக்கள் பணி ஆற்றணும்னு நினைக்கிறீங்க நிறைய விஷயங்கள் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரணுன்ற ஒரு விஷயம் இருக்கு ஏன் அங்க உங்களால பண்ண முடியல நான் அந்த பத்து வருடத்தில் இல்ல அது இந்தியாலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜாப்ஸ்னு சொல்லப்போனா அதுதான் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் ஐஏஎஸ்க்கு வந்து வேற 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 பொறுப்புகள் வரும் அதுல ஒரு பொறுப்பு மாவட்ட ஆட்சியர் சோ என்னுடைய திங்கிங்க்கு ரொம்ப மேட்சான ஒரு ப்ரொஃபைல் அது ஆஹ் தினந்தோறும் நூறு பேருக்கு மேல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஒரு சந்தர்ப்பம் நமக்கு இருக்கும் அப்புறம் மக்களோட இம்மிடியேட்டாக அவங்களோட ப்ராப்ளம சால்வ் பண்ணுற அளவுக்கு நமக்கு அந்த கெப்பாசிட்டிகள் இருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு ஒப்பின் ஒப்பின ஒரு ப்ரொஃபஷன் தான் ஆனால் இந்த ஒரு ஒரு அஞ்சாறு வருஷமாக நம்ம எந்த நாட்டில் நல்லதுன்னு பண்ணணும்னு நினைச்சி வரோமோ அதோட அடித்தளத்துக்கே ஆபத்து வர்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகிடுச்சு அடித்தளத்துக்கே ஆபத்து வர்றது எப்போவுமே வந்து ரொம்ப முன்கூட்டியே தெரியாது இப்போ என்ன மாதிரி ஆளுங்களுக்கு அது தெரியுமே நாங்கள் அதுலேயே அந்த சிஸ்டம்லையே ஊறி இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியுமா அது வரப்போகுதுன்ட்டு அப்புறம் வரலாறுல இதுக்கு பல உதாரணங்களும் இருக்கு அதையும் நம்ம ஆராய்ஞ்சி பார்க்கும்போது இதெல்லாம் கரெக்டா மேட்ச் ஆகுதுன்றது ரொம்ப கிளியரா தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்றீங்க இந்த நாட்டுக்கே ஆபத்து வரப்போகுதுன்றீங்களா எப்படி இந்த நாட்டுடைய ஒரு ஜீவனாடின்னு நம்ம என்ன சொல்றோம் இப்போ நம்ம வந்து ஒரு எழுபது வருஷம் சுதந்திர போராட்டத்தில் நம்ம யாருமே கிடையாது அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் வந்து நம்மளுடைய சொந்த வாழ்க்கையை பத்தி தான் பார்த்துக்கிட்டு போயிருந்துருக்கோம் படிக்கணும் மேலே போகணும் நான் கூட வந்து படிக்கும் போது எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க பொலிட்டிக்ஸ் பொலிட்டிக்கல் சைட்லாம் போயிடக்கூடாது படி நல்லா படிச்சு அல்ல ஈவன் ஒரு போராட்டத்தை கூட போகக்கூடாது போராட்டமே நடந்ததில்லை நாங்களாம் போது அந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு ஒரு சேஃப்டியான ஒரு என்வரன்மெண்ட்ல நம்ம வாழ்ந்துட்டோம் அதனால நமக்கு அது தெரியல ஆனால் இன்னைக்கு வந்து அந்த அமைதிக்கும் சேஃப்டிக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு தான் நான் ஃபீல் பண்றேன் இந்த நாட்டுடைய நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் எழுந்த ஒரு அல அரசியலமைப்பு சட்டம் வந்து ஒரு பன்முகத்தன்மையான ஒரு நாடு ஒரு ஜனநாயகம் அப்படின்ற ஒரு சிஸ்டம்ல நம்மளை கொண்டு போயிருக்கு எழுபது வருஷமாக நம்ம கல்வியிலையும் எல்லாத்துலேயும் அதே தான் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு இன்னைக்கு வந்து அது எல்லாத்தையும் மாற்றுற ஒரு ஒரு அரசாங்கம் பவருக்கு வந்து மாறிட்டு இருக்குன்றீங்களா மாறிட்டு இருக்கு மாறிட்டு இருக்கு இல்லை நமக்கு கருத்து சுதந்திரம் இருக்குல்ல கருத்து சுதந்திரம் போக 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 கட் ஆகிட்டுகே போகும் நசுக்கப்பட்டிருக்கிறது நசுக்கப்படும் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது படும் இன்னும் முன்னே இன்னும் முன்னே கூட அதுக்கெல்லாம் ஒரு ஸ்டேஜ் வரும் சரி அண்ட் இன்னைக்கே கூட இந்த ஒரு சுச்சுவேஷனில் கூட நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேச முடியல அப்படி சரி இது வந்து ஒரு அரசாங்கம் இது வந்து புது இது வந்து இந்தியாவோட ப்ராப்ளம் மட்டும் கிடையாது இது உலகத்துக்கே இந்த இந்த பிரச்சனை வந்திருக்கு சரி உலகத்தில் இருக்க பெரிய டெமோக்ரஸிஸ் எல்லாமே இந்த எஃபெக்ட்ல இப்ப மாட்டிருக்காங்க சரி உலகமே இந்த மாதிரி இருக்குன்னா ஒரு அரசு அதிகாரி ஒரு ஆட்சி பணியில் உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்க இருந்தே உங்களால சரிப்படுத்த முடியல அப்படின்னா அரசியல் களத்துக்கு வந்து எப்படி உங்களால சரிப்படுத்த முடியும் இது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கோ அவங்களுடைய ரோல் என்னன்னா பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் சரி பாலிசியே மாத்துறது கிடையாது அரசாங்கம் ஒரு பாலிசி பண்ணுச்சுன்னா அந்த பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணும் இம்ப்ளிமெண்ட் இன்னைக்கு ரோட்ல இந்த பஸ் எல்லாம் நிறுத்தணும்னு அரசாங்கம் உத்தரவு போடுச்சுன்னா அது நல்லபடியா நான் நிறுத்தி காட்டணும் சோ அரசாங்கம் போடுற உத்தரவுகளை சரியாக செய்ய வேண்டியது ஐஏஎஸ் உடைய வேலை செய்ய பிடிக்கல இல்லை மனசு ஒவ்வொருன்னா அந்த ஐஏஎஸ் வேலை வந்து வெளியே வந்துடணும் அப்படிதான் நான் வெளியே வந்தேன் அங்க இருக்கும்போதே சில விஷயங்கள் முன்னுதாரணமா செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல வெறும் இம்ப்ளிமெண்ட் ஒர்க் மட்டும் பண்றது கிடையாது ஒரு சிலர் நம்ம உதாரணத்துக்கு இங்க திரு சகாயம் ஐஏஎஸ் சொல்லலாம் அதே போல திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் திரு கந்தசாமி இப்போ நிறைய விஷயங்கள் அவர் வந்து முன்னெடுத்து வராரு அவர் கொஞ்சம் ஃபெமிலியர் ஃபேஸா அந்த மாவட்டத்தில் பெரிய அளவுக்கு அவருக்கு மக்களுடைய ஆதரவு இருந்துட்டு இருக்கு அந்த மாதிரி திரு சசிகாந்தன் செந்தில் வந்து அங்க பண்ணியிருப்பீங்க நிச்சயமா உங்களுக்கும் அந்த ஆதரவு இருந்திருக்கும் என்ன அரசியல் அழுத்தம் இருக்கோ அரசியல் அழுத்தம் கிடையாது இப்போ என்ன சொல்றது இப்போ வந்து இந்த நாடு ஒரு வந்து ஒரு பன்முகத்தன்மையான நாடுகள் நமக்கு எல்லாருமே தெரியும் சமுதாயம் அப்படி வந்து சில எக்ஸ்ட்ரீம் எலிமெண்ட்ஸ் இருக்காங்க இது மட்டும் தான் சரி இது தப்புன்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்காங்க அது ஜாதி ரீதியாவோ மதம் ரீதியாவோ நீங்க சமுதாயத்துல நிறைய பேர் பார்க்கலாம் அதுல ஒரு குரூப் வந்து ஆட்சிக்கு வந்துட்டா எப்படி இருக்கும் ஆட்சியையும் அவங்க அப்படிதான் நடத்தணும்னு நினைப்பாங்க இல்ல கர்நாடகாவில் இந்த ஆட்சி எப்படி மாற்றம் தான் நம்ம வந்து பல மாநிலங்களை பார்த்துட்டு இருந்தாங்க நள்ளிரவுல சட்டசபையில எல்லாம் படுத்து தூங்கிய காட்சிகள் நடந்தது அந்த காலகட்டங்களில் நீங்க பதவியில இருந்தீங்க சரி கரெக்ட் சோ அது உங்களுக்கு அதெல்லாம் சரியா அது விஷயம் இல்ல அதெல்லாம் எல்லா கட்சிகளும் பண்றது சரி ஆனா இந்த நாட்டுடைய ஒரு ஒரு எடியூரப்பா கவர்மெண்ட் உங்கள வேலை செய்ய விடாம தடுத்துருச்சோம் இல்ல இல்ல எடியூரப்பா கவர்மெண்ட் கர்நாடகா கவர்மெண்ட் பத்தியே இந்த விஷயம் கிடையாது கர்நாடகா கவர்மெண்ட் இஸ் அ நார்மல் கவர்மெண்ட் பிஜேபியும் சரி அங்க இருக்க காங்கிரசும் சரி அதுலேருந்து எனக்கு எந்த அழுத்தமும் கிடையாது நான் ஒன் ஆஃப் பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஐஎஸ் ஆஃபீஸர்ஸ் நான் மங்களூர்ல இருந்து ரெண்டு வருஷம் இருந்திருக்கலாம் அந்த அளவுக்கு அங்கே ஒரு அக்செப்டன்ஸ் இருந்தது அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அக்செப்டன்ஸ் இருந்தது ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கும் போது கூட ஒரு நாள் ஃபுல்லா என்ன கன்வின்ஸ் பண்ணாங்க நீங்கள் எதுக்கு போறீங்க போகாதீங்க அந்த அளவுக்கு ஒரு குட்வில் இருக்கு கர்நாடகத்துல எந்த பிரச்சனையும் இல்லை இந்த தேசத்தை நடத்தும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த விதமான பாலிசிகளை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அதை வந்து இவங்க எங்க போறாங்க இவங்களுடைய வரலாறு என்ன இவங்க ஏன் வந்தாங்க இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றத வந்து முன்கூட்டியே பார்த்ததுனால நான் சொல்றேன் இல்ல இவங்களுக்கு வரலாறு இருக்குல்ல இருக்கு இவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு இவங்களுக்கு ஒரு இன்டென்ஷனும் இருக்கு இது வந்து பிஜேபி பார்ட்டி மட்டுமே கிடையாது இது நான் ஒரு பார்ட்டியா பார்க்கல சரி பிஜேபின்ற ஒரு அரசியல் பார்ட்டி ஆர் எஸ் ஒரு பேஸ் ஆர்கனைசேஷன் மோதின்ற ஒரு பாப்புலிஸ்ட் சரி இது மூணும் சேர்ந்தது தான் அது என்ன திட்டம்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு இது ஆர்எஸ்எஸ் உடைய ரொம்ப நாள் இருக்கிற ஒரு திட்டம் தான் என்ன திட்டம் இந்த அதுக்கு ஹிந்துத்வான்னு சொல்லுவாங்க இந்த நாட்டை வந்து ஹிந்து ராஷ்டிராவாக மாற்ற வேண்டும்ன்றது அவங்களுடைய பழைய எண்ணம் அதுதான் அவங்களுடைய ஒரிஜினல் தீமும் கூட இப்போ மோடிக்கு வந்து மோடி இஸ் அ பாப்புலிஸ்ட் அவர் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு பேஸ் ஒர்க்கராக இருந்தாலுமே கூட

அந்த அரசாங்கம் பண்ணி நீடிச்சிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு இந்த சிஸ்டம்ல இருந்து நம்ம வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் இதுக்கு என்ன மாதிரி நிறைய பேர் வெளியே வந்து வேலை செஞ்சா தான் இது நடக்கும் இல்ல இந்து நாடு இந்து ராஷ்டிரான்னு ஒண்ணு அவங்களால உருவாக்கப்படும் நினைக்கிறீங்களா அதற்கான சாத்தியக்கூறுகளை எப்படியாவது கொண்டு வரணும்னு முயற்சி பண்றாங்க அப்படி நடந்தால் என்ன நடந்துரும்னு நீங்க நினைக்கிறீங்க ஐயோ அது ரொம்ப மோசமான ஒரு விஷயங்க அதாவது வந்து அவங்களுடைய இப்போ நிறைய பேர் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க இந்துவிசம் வேற ஹிந்துத்வா வேற ஹிந்து நம்ம இருக்கிற ஒரு மதம் நம்ம எல்லாம் கும்பிட்டு போகிறோம் சொல்றாங்க ஹிந்துத்வான்றது ஒரு பொலிட்டிக்கல் ப்ராஜெக்ட் அதாவது ஹிந்து ராஷ்ட்ரான்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து நூறு பேர்ல ஒரு பத்து பேரை வந்து மைனாரிட்டி ஆக்கி அவங்கள வந்து ஒரு எதிரி ஆக்கி இந்த நேஷ்னலிசம் தேசியம்னு சொல்ற ஒரு ஒரு ஃபியூவல் அதில் ஊற்றி அந்த ஒரு விரோதத்தில் ஓட்டு வாங்குறது தான் இந்துத்வா இன்னைக்கு நீங்க வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்து இந்து இந்துன்னு நீங்க பாப்பீங்க நம்ம நான் வளர்ந்த டைம்ல எல்லாம் வந்து சாதி விஷயத்தை தான் ஏன்னா அதுதான் சம அத ப்ராப்ளமாக இருந்தால் அதை பத்தி தான் பேசுவோம் இன்னைக்கு வந்து ஹிந்து இந்து இந்து சாதின்றதே இல்லாத மாதிரி பேச பேசுறதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஹிந்துன்ற விஷயம் வந்து ஓட்டு வரும் அப்போதானே உங்களுக்கு மெஜாரிட்டி ஓட்டு வரும் சரி ஸோ அந்த ஒரு கான்செப்டை வைத்து ஓட்டு வாங்குவது தான் இந்த ஹிந்துத்வா ப்ராஜெக்டே டோட்டலா அதுல இவங்க சக்சீட் பண்ணிட்டாங்க இப்போ இப்போ இல்லை தமிழ்நாட்டில் அது எடுப்படுமா இல்லை தமிழ்நாட்டில் இல்லை இப்போ தமிழ்நாட்டில் ஒருத்தன் அஃபெக்ட் ஆகலைன்றதுக்காக நம்ம சும்மா வந்துட முடியாதுல்ல இப்போ வெளியே ஒருத்தன் அஃபெக்ட் ஆகிறான் ஒரு யூபியில் இருக்க ஒரு ஏழைக்கும் தமிழ்நாட்டில் இருக்க ஏழைக்கும் வித்தியாசமே கிடையாதுங்க சில ரெண்டு பேரும் ஒன்று தான் அதனால் இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க அந்த மெஜாரிட்டி வில் வில் ஆஃப் த மெஜாரிட்டின்னு சொல்லுவோம் அது ஜனநாயகத்துக்கு ஒவ்வாத விஷயம் ஆக்சுவல் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஜனநாயகம்னா மெஜாரிட்டி ரூல் தானே ஜனநாயகம்னா மெஜாரிட்டி ரூல் கிடையாது ஜனநாயகம்னா ரூல் ஆஃப் லா சரி நூறு பேர்ல ஒரு தொண்ணூறு பேர் சேர்ந்து பத்து பேர் அடிச்சு கொள்ளணும்னு நினைச்சா அது மெஜாரிட்டி டிசிஷன் தான் அது ஜனநாயகம் ஒத்துக்குமா அதை கேட்கறதுக்கு அந்த மாதிரி தப்புகளை செய்ய செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம அரசியல் சமை சாசனம் இருக்கு இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு இது எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கும் போது நீங்க ஜனநாயகமே அங்க வாழாத போயிரும் ரூல் ஆஃப் மெஜாரிட்டி இஸ் நாட் டெமோக்ரஸி கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவின் ஜனநாயகத்தை சிதைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் பாஜகன்றும் அதனால எழுதிருந்தேன்

சார் இந்தியாவை சிதைக்கிறது பாஜகன்னு ரெண்டு மூணு உதாரணங்கள் சொல்லுங்கள் சார் இந்தந்த விஷயங்களை சிதைத்து இருக்காங்க உங்களுக்கே தெரியல சார் அப்படின்னு ஏதாவது ஒரு ரெண்டு மூணு சொல்லுங்களா மக்கள் புரிஞ்சு ஓ சிம்பிளா நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க இன்னைக்கு வந்து மதம் ஒரு பெரிய விஷயமா மாறிடுச்சு ஸோ சமுதாயத்தில் மதம் என்றைக்குமே இருந்தது தான் ஆனால் அதை 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 முன்னே நிறுத்தி விவாதங்கள் நடக்கலை இதுதான் ஒரு ப்ரைமரி டாக்கிங் பாயிண்ட் ஆயிடுச்சு சரி ரெண்டாவது வந்து நீங்கள் பல விஷயங்கள் இப்போ பாருங்களேன் புதிய கல்வி கொள்கை புதிய கல்விக் கொள்கையில் இதோடைய உள்நோக்கம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நிறைய இதில் வந்து புகுத்தல்கள் இருக்குது எஸ்பெஷலி சமஸ்கிருதத்தோட புகுத்தல் இப்போ இந்த ஆர்எஸ்எஸ் ஆர்கனைசேஷனே வந்து சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொள்ளலை ஏன் பங்கு கொள்ளலை இந்த கேள்வி நீங்கள் கேட்டே ஆகணும் ஏன் பங்கு கொள்ளலை ஏன்னா சுதந்திர போராட்டத்தில் இந்த சோசியல் ஜஸ்டிஸ் சமுதாயத்தை சீர்படுத்துகிற முறை அப்புறம் அந்த ஃப்ரெட்டர்னிட்டி பிரதர்ஹுட் இதெல்லாம் ஒரு கான்செப்டாக இருந்தது சுதந்திர போராட்டத்தில் அந்த அந்த கான்செப்ட் தான் முன்னே நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்லேயும் வந்தது இந்த கான்செப்ட்ஸை கான்செப்டை ஒவ்வாத ஆளுங்க தான் ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்தாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு அப்பர் காஸ்ட் குரூப் இந்த சுதந்திர போராட்டம் வந்தவுடனே அவங்களுடைய அந்த கட்டமைப்பு பிரேக் ஆகிறது அவங்க ஃபீல் பண்ணாங்க இந்த கட்டமைப்பை திருப்பி பண்ணணும்னா நம்ம ஒரு செப்பரேட் ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து போகணுன்றது அவங்களுடைய கான்செப்ட் அதனால தான் அவங்க ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்தாங்க அது அதனால இந்த சுதந்திர போராட்டத்தையும் நம்ம நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்லயும் இருக்கிற எந்த பிரின்சிபல்ஸும் அவங்களுக்கு ஒவ்வாது அவங்களுடைய எதிரியே அதுதான் அவங்களுடைய ஆக்சுவல் சிஸ்டம் வந்து அந்த ஹைராக்கிக்கல் சிஸ்டம் அந்த பழ மனுவோடைய சிஸ்டம் சொல்றோம் அந்த சிஸ்டம் தான் அவங்களுடைய தேவை மேலே அவங்க இருக்கணும் கீழே எல்லாருமே இருக்கணுன்றது அவங்களுடைய டீப் மைண்ட் இருக்க தோந்தான் இருக்காங்கல்ல மனநிலையில் தான் அவங்க இருக்காங்க அப்படி ஏன் வந்து பாஜக தமிழக தலைவராக போடணும் அதான் சொல்கிறேன் பவர் இல்லாம எதுவும் பண்ண முடியாது இந்த இந்த சிஸ்டம்ல பவர் இல்லாம பண்ண முடியாது தெரியும் பவருக்கு முதல் வரணும் சரி பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வேலையை காட்டுவாங்க பவருக்கு தான் அமர வச்சிருக்கிறது ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவர் கொண்டு வந்து அந்த இடத்துல உட்கார முடியல அது அழகு பாக்கல அவங்க எல்லாம் எதுவும் ஹிந்து தான் இருக்கு அப்படின்றத ஒரு மெசேஜ் சொல்றதுக்காக பாக்குறேன் ஆனா அதை உண்மையா அவங்க அப்படின்னு நினைக்கல

அந்த வரணும் நான் கேட்கறது திரு அல்முருகனே நாளைக்கு நான் ஆர்எஸ்எஸ்ல சேர்றேன்னு சொன்னா கூட ஏத்துக்க மாட்டாங்கன்றது ஏத்துப்பாங்க அந்த கமிட்டி மேல ஏத்துக்க மாட்டாங்க சர் சஞ்சாரக் சொல்றவங்க எல்லாம் ஆக்க மாட்டாங்க சரி அந்த ஆர்எஸ்எஸ் இன் முக்கிய அதிகார மையத்துல உட்கார வைக்க மாட்டாங்க இல்ல சார் உங்களை போன்ற ஜனநாயக சக்தியால ஏன் அந்த ஆர்எஸ்எஸ் எதிர்கொள்ள முடியாதுன்ற பயமா என்ன இல்ல எதிர்கொள்ள முடியாதுன்றது இல்ல இன்னைக்கு எதிர்கொள்றதுக்காக தான் நம்ம எல்லாம் வெளியே வந்திருக்கோம் ஆனா அவங்க வந்து இந்த இந்த ஜனநாயகத்துடைய ஒரு அமைதியையும் ஒரு நல்லிணக்கத்தையும் பயன்படுத்தி கொண்டு பேக் டோர்ல இருந்து வந்துட்டாங்கன்றதுதான் இப்ப இங்க தப்பு எங்க நடந்ததுன்னா எங்களை மாதிரி ஆளுங்களே தப்பு நடந்தது நாங்க என்ன பண்ணிட்டோம் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துட்டோம் சரி இதெல்லாம் ஒன்றும் அதை பத்தி என்னமே இல்லாம இப்படி எல்லாம் நடக்கும்ன்ற எண்ணமே இல்லாம போயிட்டோம் முன்னாடி இப்போ நம்ம வரலாறையும் இதையும் எடுத்து பார்த்தா ஆனா போன்ற பிலாசபர்கள் அன்னைக்கே சொல்லிருக்காங்க ஜனநாயகத்துல நீங்க தூங்கிட்டீங்கன்னா இந்த நாள் நாற்பதுகளில் வந்த ஃபாசிசம் திரும்பி வரும் நிறைய பிலாசபர் சொல்லியிருக்காங்க ஏன்னா ஜனநாயகம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட் அதில் வந்து என்கேஜ்மெண்ட் இருந்து இல்லை எங்கிட்ட ஒரு சாமானியன் இந்த பேட்டியை பார்க்குறவங்க வந்து திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் என்ன காரணத்துக்காக வேலையை விட்டாரு அப்படின்னு தான் இதை பார்ப்பாங்க நிறைய பேர் நீங்க சொல்றீங்க ஆர்எஸ்எஸ் உங்களை ஒருவேளை ஆர்எஸ்எஸ் ப்ரெஷர் பண்ணிச்சா ஏதாவது உங்களை இல்லை இல்லை சரி நான் சிம்பிளாக சொல்கிறேன் இப்போ எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருக்கும் இப்ப நம்ம எந்த விஷயம் முடி வீட்டில் முடிவு எடுத்தாலும் தான் எடுப்போம் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன வீடு கட்டணும்னா குழந்தைங்களுக்கு இது கிடைக்குமா அது யோசிப்போம் நான் வேலை விட்டதுக்கு காரணம் வந்து நம்ம குழந்தைங்க வீதியில போய் அடிச்சிட்டு சாக என்னுடைய பார்வை வந்து இன்னொரு பத்து வருஷத்துல அது அந்த மாதிரி ஒரு நிலைமை ஆகும் பாஜக ஆட்சியில் இருந்தால் அடுத்த தலைமுறை இங்க வாழ முடியாதுன்றீங்க கண்டிப்பா அடிச்சு செத்துருவாங்களா சண்டை சச்சரவுல தான் முடியும் அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து இந்த இந்த குரூப் மெஜாரிட்டியை வந்து சண்டே சச்சரவில் வச்சிருந்தா அவங்க பவர்ல இருக்கலாம்ன்றது அவங்களுடைய எண்ணம் சரி எல்லா இடத்திலயும் அப்படிதான் நடந்திருக்கு இது வந்து பெரிய விஷயம் கிடையாது அது அது அவங்களுடைய அந்த சார் அடுத்த தலைமுறை வாழ முடியாத ஒரு சூழலை பாஜக ஏற்படுத்தும் அப்படி ஏற்படுத்தும் இல்லை அவங்க அப்படி அதனால அவங்களுக்கு என்ன லாபம் அவங்க பவரில் இருப்பாங்கல்ல மெஜாரிட்டி ஓட் போட்டுட்டே இருப்பாங்க இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் எலெக்ஷன் பார்த்துருக்கீங்களா சரி அசோசியேஷன் நடக்கும் ரெண்டு கேன்டேட் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்கிட்டையும் போய் என்ன சொல்லுவாங்க நாங்கள் நல்லது பண்ணுறோம் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு வாங்க அப்படினாலும் அப்படி சொன்னால் எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க ஐம்பது பேர் இவனுக்கு போடுவாங்க ஐம்பது பேர் இவனுக்கு போடுவாங்க ப்ராபபிலிட்டி இப்போ இதில் ஒரு கேண்டிடேட் வந்து அந்த நூறு பேர்கிட்ட போ நூறு பேர்கிட்ட போக மாட்டான் தொண்ணூறு பேர்கிட்ட மட்டும் போவான் பத்து பேர்கிட்ட போக மாட்டான் தொண்ணூறு பேர்கிட்ட போயிட்டு இந்த பத்து பேர்லாம் திருடணுங்க என்ன நீங்க அவனுங்க இருந்து அவன் நீங்களாம் வாழ முடியாது என்ன நீங்க தேர்ந்தெடுங்க நான் உங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லி ஒரு பயத்தை போட்டால் அந்த தொண்ணூறு பேர்ல அறுபது எழுபது பேர் அவனுக்கு ஓட்டு போட வாய்ப்பு உண்டு அவன் ஜெயிச்சிடுவான் இதுதான் செகண்ட் லாஜிக் ப்ராபபிலிட்டி தீரி தான் ஸோ அந்த டெமோக்ரஸியில் இருக்க அந்த ஃபஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டமில் ஓட்டு வாங்கணும் மெஜாரிட்டியோட ஓடு உங்கள் கையில் இருக்கணும் அதுக்கு நீங்க மெஜாரிட்டியை பயமுறுத்தணும் சரி எதை வச்சு பயமுறுத்துவீங்க அதுல இருக்கிற ஒரு பத்து பேரை வச்சு பயமுறுத்துவீங்க அந்த பத்து பேர் அப்பாவிதான் ஆனா அவனை வில்லன் ஆக்குனா தான் உங்களுக்கு இந்த ஓட்டு கன்சாலிடேட் இல்ல மதசார்பற்ற கட்சி அப்படின்னு காங்கிரஸ் உங்களால உறுதியா சொல்ல முடியுமா கண்டிப்பா காங்கிரஸ் பெரும் மதசார்பற்ற கட்சி தான் உறுதியா சொல்ல முடியும் தன்னையும் பூணூல் போட்ட பிராமணர் கவுல் பிராமணர்னு சொல்லிக்கிறார் ராகுல் காந்தி அது உங்களுக்கு தெரியும்ல இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு பீரியட் இருந்தது வேர் ஹியோஸ் கொஞ்சம் சாஃப்ட் இந்துத்துவ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்தது பட் அது எதனால் அவங்க பண்ணாங்க ஏன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது என்ன பொறுத்த வரைக்கும் அது தப்பு அது அதுக்கப்புறமா அவங்க பேச காணுன்றது தான் என்னுடைய பாயிண்ட் அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு பின்னாடியும் சரி அது நடக்கலை இல்லை அந்த அடையாளத்தை பல இடங்களில் ராகுல் காந்தி காட்டியிருக்காரு ஆனா உங்களுக்கு அந்த சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களுக்கு பிறகு இப்போ அதெல்லாம் கிடையாதுன்றது எந்த இடங்கள்ல காட்டிருக்காரு சொல்லுங்க பொட்டு வச்சிருக்காரு கோயிலுக்குள்ள போறாரு அந்த பீரியட் நான் சொன்னேன்ல அதை தாண்டி அவர் எந்த இடத்துல இந்த மதவாதத்துக்காக பேசிருக்காரு ஓட்டுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ராகுல் காந்தி போக தயாரா இருக்காரு பாத்தீங்களா அதை நீங்க அப்படி எடுத்துக்க முடியாதா இல்ல அவர் போக தயாரா இல்லன்றது எனக்கு ரொம்ப ஒரு இல்லங்க கோயிலுக்குள்ள போறாரு ராகுல்

காங்கிரஸ் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் அந்த அளவுக்கு வலிமையா இருக்கா காங்கிரஸ் வலிமையா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு வலிமையா இருந்தா தானே சார் தன்னுடைய எதிரியை ஃபேஸ் பண்ண முடியும் வலுவை சேர்த்துக்கலாம் வலுவை சேர்த்துக்கலாம் ஒருத்தனுக்கு ஒரு விஷயத்தை எதிர்க்கணும்னோ ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னோ ஒரு 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 திங்கிங் இருந்தால் போதும் காங்கிரஸ்க்கு வந்து அந்த வரலாறு இருக்குது காங்கிரஸ்க்கு அந்த புரிதல் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 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 ஒரு புரிதலோட முன்னாடி போகணுன்னா கண்டிப்பாக இன்னைக்கு மக்கள் நிறைய விஷயங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் ரிசைன் பண்ணும்போது ரொம்ப சைலண்ட்டாக இருந்தது நான் சொல்லும்போது போது எல்லாருக்கும் கொஞ்சம் ஆச்சரியமாக கூட இருந்தது எது இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு காங்கிரஸ் இல்லாத பாரதத்தை உருவாக்குவோன்னு ஓப்பனாக சொல்கிறாரு திரு அமித்ஷா அவர்கள் ஏறக்குறைய அவங்க சொன்னதை ஒவ்வொரு மாநிலத்திலும் அவங்க செஞ்சுட்டு வர்றதாக பட்டவர்த்தனமாக தெரியுது சமீபத்தில் முடிந்த பீகார் தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக தமிழ்நாட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஆர்ஜேடியும் ஜேடியும் இருந்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடத்துல பாஜக வந்திருக்குது ஆர்ஜெடி இவர் வந்து வந்திருக்காரு தேஜஸ்வி யாதவ் ஆனால் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய பாஜகவுனுடைய ஆட்சி தான் இப்போ வந்து இதில் பீகாரில் போகுது இல்லை அமையட்ட அதெல்லாம் தப்பு கிடையாது நான் என்ன சொல்றேன்னா காங்கிரஸ் வந்து அரசியல் ரீதியாக தோற்கலாம் தேர்தல்களில் தோற்கலாம் காங்கிரஸ் என்ற கட்சி தோற்கலாம் காங்கிரஸ் ஒரு சித்தாந்தம் இந்த இந்த இண்டிபெண்டன்ஸ் மூமெண்டில் இந்த ஒரு விடுதலை மூவ்மெண்ட்ல மக்களெல்லாம் சேர்ந்து இயற்றிய ஷேப் பண்ணப்பட்ட ஒரு சித்தாந்தம் என்னைக்குமே இந்த நாட்டில அழியாது அதை அழிக்கவே முடியாது இல்ல அதிகார மையத்தில் இருந்தா தானே சார் எதிர்கொள்ள முடியும் மக்கள் கொடுக்கறது தானேங்க அதிகாரம் மக்களும் அந்த அதிகாரத்தை எடுக்குவதும் மக்கள்தான் அதை கொடுத்தவங்க எடுக்கவும் செய்வாங்க சரி இப்ப நீங்க பிஜேபி வந்து எடுக்கலையா அங்க இருக்கிற பிரச்சனையும் அதானே எடுப்பாங்க எடுக்கிற தான் இருக்கும் இப்பல்ல சார் காங்கிரஸின் இன்னைக்கு காங்கிரஸ்ல நீங்க போய் சேர்ந்துருக்கீங்க தலைமை சரியான தலைமை ஒன்று வேணும் காங்கிரஸ்க்கு ஒரு லீடர் இல்லாத கட்சி மாதிரி இருக்குது அப்படின்னு கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய இருபத்தி மூணு முக்கிய தலைவர்கள் வந்து தலைவருக்கு கடிதம் எழுதுறாங்க அந்த சூழ்நிலையில இருக்கு அந்த கட்சி நீங்க அங்க உட்காந்துக்கிட்டு நான் நான் வந்து ஆர் என்னால் எதிர்க்க முடியும் பாஜகவை எதிர்க்க முடியும் நிச்சயமா அதுதான் வலிமையான சக்தின்றத எப்படி வரீங்கன்னு எனக்கு புரியல நான் காரணங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன் இன்னைக்கு வந்து பாஜகன்ற ஒரு கட்சியை எதிர்க்க வேண்டும் என்றால் ஒரு தேசிய கட்சி வரலாறு இருக்க கட்சி மனிதர்களை வைத்து அந்த கட்சி எடுப்பட முடியாது இன்னைக்கு தலைமை இல்லாம இருக்கலாம் நாளைக்கு தலைமை வரலாம் அதே தலைமை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருக்காங்க காங்கிரஸ் வரலாறுன்றதே ஒரு ஆர்கானிக் விஷயங்க அது நேத்து இருந்தது இன்னைக்கு இருக்காதுன்னு இருக்காது நாளைக்கு இருக்காது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இந்த போராட்டத்துல இது வந்து காங்கிரஸ் கட்சி மட்டுமே இதை செய்யாது காங்கிரஸ் கட்சி கூட எல்லா மக்களும் கைகோர்பார்கள் இப்போ கட்சி சம்பந்தம் இப்ப நான் ஒரு ஒரு வருஷமா மக்கள் இயக்கங்களை தான் நான் ஒரு வருஷத்துல வந்து நான் பார்த்த சிறந்த மனிதர்களை பார்த்த பீரியட் அதுதான் அந்த மனிதர்கள் எல்லாம் ரெடியா இருக்காங்க அரசியல் கட்சினா வராத வராதவங்க எல்லாருமே இன்னைக்கு கைகோக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க அந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் மட்டும் இல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸும் சேர்ந்து கோர்க்கும் இது ஒரு மக்கள் இயக்கமாகவே இவர்களை தோற்கடிப்போம்ன்றதான் என்னுடைய பார்வை இந்த வெறுப்பு மழையை இவங்க என்ன பொழியறாங்களோ அதை கண்டிப்பாக மக்கள் திருப்பி அடிப்பார்கள்ன்றது தான் என்னுடைய பார்வை திமுக அதிமுக பண்ணல நீங்க இல்ல அதே காரணம் தான் லாஜிக்கலாக நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் எங்க திமுக அதிமுக நானும் அந்த சித்தாந்தத்துல இருந்து தான் அதுல வந்து ஏன்னா அந்த சித்தாந்தம் போட்ட படிப்புல தான் நான் படிச்சு வந்தேன் சரி ஸோ எனக்கும் அந்த சித்தாந்தம் அந்த திங்கிங் எல்லாமே இருக்கு ஆனால் இன்னைக்கு என் வீட்டுக்கு வெளியே எரியிற ஒரு நெருப்பை நான் தான் ஆகணும் சரி அதை நான் அணைக்காம ரொம்ப பிலாசபிலாம் பேச முடியாது அதை அணைக்கணும் அதை அணைக்கணும்னா எல்லாருமே சேர்ந்து தான் அணைக்கணும் அதை வந்து நான் மட்டுமே பண்ண முடியாது ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது நம்ம வந்து இன்னைக்கு திஸ் இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன் பாசிபிள் அண்ட் வேர் வி ஷுட் ஆல் கோ நான் மட்டும் இல்லை எல்லாரையுமே சொல்கிறேன் அப்போ தான் வந்து நம்ம நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம எதுவும் பண்ண முடியும் இல்லைன்னா குழந்தைங்கள கையில் வேலும் கம்பும் கட்டையும் கொடுத்து அடிச்சு கொண்டான்னு விட்டுடலாம் அது எல்லா வளர்ந்தவர்களும் முடிவெடுக்க வேண்டிய முடிவு அவ்வளோதான் சரி உங்களுடைய சமகாலத்தில் யாரைக்குரிய உங்களுடைய வயது ஒத்த உடைய வயது உடையவர் தான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவரும் உங்களை போன்றவே பணியை திறந்து விட்டு பாஜகவில் இணைந்திருக்கார் நீங்கள் காங்கிரஸில் இணைந்திருக்கீங்க யாரைக்குரிய ஒரே மாநிலத்தில் ரெண்டு பேரும் வேலை செஞ்சுருக்கீங்க அண்ணாமலை ஐபிஎஸ் விசஸ் சசிகாந்த் செந்தில் இப்படி எடுத்துக்க முடியுமா நான் அப்படி எடுத்துக்க முடியாது ஐடியாலஜி விசஸ் ஐடியாலஜி ம் இது அண்ணாமலை இல்லாமல் வேறு யாராக இருந்தால் கூட நான் எதிர்த்து எதிர்த்து தான் செஞ்சுருப்பேன் அந்த ஐடியாலஜியை சரி சரி எங்கள் ரெண்டு பேருடைய ஐடியாலஜியும் வேறு வேறு அந்த ஐடியாலஜிக்கல் போர் சித்தாந்த போர் இது அண்ணாமலை என்றது எனக்கு பிரபேஷன்டாக இருந்தார் சிமோகாவில் சோ அண்ணாமலை என்ற பர்சனுக்கும் எனக்கு ஒன்றும் கிடையாது அண்ணாமலையோட சித்தாந்தத்துக்கும் எனக்கும் ப்ராப்ளம் இருக்கு ஏற்கனவே பழக்கமா திரு அண்ணாமலை அவர்கள் பழக்கம்தான் தான் உங்களோடு கர்நாடகாவில் பணிபுரியும் போது அதற்கு முன்னாடி பணிபுரியல நான் நான் அவர் வந்து ப்ரொபேஷனரி ஆஃபீஸராக ட்ரைனிங் பண்ணார் எங்க டிஸ்ட்ரிக்டில் அப்ப பழக்கம் தான் நல்லா பழக்கம் தான் அதில் இது இல்ல சரி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் இப்போ பாஜகவை தேர்ந்தெடுத்திருக்கிறார் எப்படி பாக்குறீங்க அதுதான் அது தப்பான ஐடியாலஜியை தேர்ந்தெடுத்து தான் நான் நான் இல்லை அவருடைய பின்புலமும் அவரை பற்றியான சிந்தனைகள் எல்லாமே கூட ஏறக்குறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால இல்ல அது எனக்கு அவ்வளோ தெரியல ஆக்சுவலா அங்கே வந்து சில சில விஷயங்கள்லாம் டிஃபால்ட் ஆகிடுச்சு அவர் தற்சார்பு விவசாயம் அது நல்லா சொல்லிட்டு சொல்லிட்டு வந்தாரு பெரிய அளவுக்கு அதான் அதுக்கப்புறம் ஏதோ சொல்லிட்டு இருந்தார் அது எனக்கு தெரியல பட் ரொம்ப ஒரு ஒரு ஸ்மார்ட்டான ஒரு துடுப்பான ஒரு இளைஞரா நான் பார்த்திருக்கேன் நான் இப்போ வெளியே வந்த ஒரு வேற விஷயம் வேற விதமா இருக்கும்போது அந்த சித்தாந்தத்தை நாங்கள் எதிர்க்கிறோமா நீங்க நான் மங்களூர்ல இருக்கும்போது ஜெயில் எனக்கு கீழே வரும் ஜெயிலுக்குள்ள போனீங்கன்னா இரண்டு ரெண்டு பிளாக் இருக்கும் ஒன்னு முஸ்லீம் பிளாக்கு ஒன்னு இந்து பிளாக்கு இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு செவர் இருக்கும் மாட்டாங்க ரெண்டு பேரையும் உள்ள போய் ரெண்டு பக்கமும் நீங்க பாத்தீங்கன்னா விளிம்பு நிலை மக்கள் தான் இருப்பாங்க அங்க இருக்கிறதுலே கடைநிலை கூலி கூலி கூலிவலை அவங்க அவங்கதான் இருப்பாங்க இந்த முஸ்லீம் பக்கம் வந்தாலும் அவங்க தான் இருப்பாங்க அவங்களுக்கு சித்தாந்தத்தை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது இவங்கள யாரோ அடிக்க வச்சுக்கிட்டாங்க அவன் நல்லா தான் இருக்கான் மேலே அடுக்குமாடி மாடி தான் இருக்கான் ஆனா அடிச்சுக்கிட்டு சாகறது இந்த ஜனங்க தான் இந்த ஜனங்க அடிச்சிட்டு சாகிற வரைக்கும் தான் அவன் அடுக்கு கட்டத்துல இருக்க முடியும் சரி இந்த இந்த ஜனங்க அத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எழுந்து நிற்கலாம் இதுதான் பெரியார் தமிழகத்தில் பண்ணார் இதனால தான் அவங்களால கால வைக்க முடியணும் தமிழ்நாட்டில் நான் வெளிய போகும்போது எல்லாரும் கேட்பாங்க உங்க ஆளுங்க மட்டும் எப்படா நீங்க தப்பிச்சிருக்கீங்க எங்க தாத்தா ஒருத்தர் இருந்தாருன்னா சொல்லிட்டுருவேன் ஓ ஸோ அவர் சொன்னதுனால இந்த மக்கள் கொஞ்சம் வீழ்ச்சிக்கிட்டோம் இங்க படிக்க படிக்க ஆரம்பிச்சோம் கர்நாடகா மாநிலங்களெல்லாம் அப்படி பேசுறாங்க வேற சில மாநிலங்கள் பயணப்படும் போது கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு இன்னைக்கு என்ன சொல்றாங்க சார் அந்த மக்கள் எப்படி நீங்க இப்ப நான் படிச்சுக்கிட்ட பாதிப்பு அவங்களுக்கு என்ன பாதிப்பு இல்ல நான் பழகுறது எல்லாம் இந்த சக்திகளை எதிர்க்கிற ஒரு ஒரு குரூப் தான் சரி எல்லா இடத்துலயுமே இருக்காங்க அவங்க அவங்க என்கிட்ட கேட்கறது எல்லா இடத்தையும் இங்க வந்து பிரைன் வாஷ் பண்ணி கேப்சர் பண்ணிட்டாங்களே தமிழகத்துல மட்டும் எப்படி நீங்க உள்ள விடாம வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது பெருமையா கேப்பாங்க அப்ப நான் சொல்லுவேன் தமிழகத்துக்கு வந்து ஒரு வரலாறு இருக்கு ஒரு தாத்தா இருந்தாரு அவரு எங்களை கொஞ்சம் எழுப்பி விட்டாரு அப்பவே எழுந்து வந்துட்டோம் திரும்பி அந்த இதுக்கு போக மாட்டோம் அப்படின்ற ஒரு நான் நான் சொல்லுவேன் இன்னைக்குமே எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு இங்க அலசி அவ்வளவு சீக்கிரமா இந்த லாஜிக் ஒர்க் ஆகாது இங்க படிப்பு கல்வி அப்படின்னு வந்தாச்சு இதுக்கப்புறம் நீ கோலும் வேலும் கொடுத்தனா தூக்கிட்டு போய் சண்டை போடுறதுக்குலாம் நாங்கள் ரெடி இல்ல அதுவும் எங்களுக்குள்ள ஒரு வித்தியாசமே இல்லையே நீ புதுசா கிரியேட் பண்றியே ஸோ இங்கே வந்து இஸ்லாமியர்களை வந்து சகோதரர்களாக பார்க்கும்போது இஸ்லாமியராக காலையில் எழுந்துப்போம் சாமி கும்பிடுவோம் கிறிஸ்டின் கோயிலுக்கு ஸ்கூலுக்கு தான் போய் படிப்போம் கிறிஸ்டின் தான் சொல்லுவோம் வெளியே வந்து தர்காவில் ஒரு அம்மா சொன்னான்னா அதுக்கும் ஒரு சலாம் போடுவோம் எல்லாம் பொண்ணா பழகிற சமுதாயம் இது இந்த சமுதாயத்தை அவங்க அந்த லாஜிக் சரியாக எழுப்படல அவங்களுக்கு அதனால தான் வந்து பெரியாரிஸ்ட்டை பிடிச்சிக்கிட்டாங்க இந்து விரோதிகள் இவர்கள் தான் இந்து விரோதிகள் இருபது இருக்குன்னு இப்போ ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இவங்களை வந்து மைனாரிட்டியாக ஆக்கணுன்றது வந்து அவங்களுடைய பார்வையா இருக்கு சசிகாந்த் செந்தில் போன்ற ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வரட்டும் நீங்கள் இன்னைக்கு காங்கிரஸை செலக்ட் பண்ணியிருக்கீங்க ஆனால் பெரும்பாலும் பல ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ் பலர் வெளியே வந்தவங்க பிஜேபி நோக்கி போகிறாங்க பல முன்னணி நடிகர்களாக இருந்தவங்க எல்லாரும் பிஜேபி நோக்கி போகிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க அதான் பசுமையாக புல் அந்த பக்கம் இருக்கும்போது போகிறது சகஜம்தான் அதாவது இன்றைக்கி ஆட்சியில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நிறைய பர்சன் இது கிடைக்கலாம் நிறைய விஷயங்கள் நம்ம மேலே போகலாம் அப்படிலாம் நினைக்கலாம் ஏன்னா வரலாறு தெரியல உங்களுக்கு என்ன ஆகும் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்ன்றது அவங்களுக்கு தெரியல இல்லைன்னா நம்ம மேலே இருந்து தப்பிச்சிக்கலாம்னு யோசிக்கிறாங்களேன்னு தெரியல ஆனால் அப்படி போகிறது வந்து ஒரு சுய ஒரு இதை பார்த்து தான் போகிறாங்க அவங்க இப்போ இன்றைக்கி நான் காங்கிரஸ்க்காக நான் பேசலை நான் காங்கிரஸ்க்காக மட்டுமே நான் பேசலை நான் பேசுறது என்னுடைய கம்யூனிஸ்ட் தோழர்களுக்காக என்னுடைய தீகா தோழர்களுக்காக எல்லாருமே இந்த ப்ரோக்ரஸிவ் ஃபோர்ஸஸ் யாருக்குமே நாங்க எல்லாருமே நிப்போம் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம் இது வரைக்கும் வந்து கம்யூனிஸ்டும் தீக்கா வந்தாலே நின்னுட்டு இருக்காங்க விசிக்க நின்னுட்டு இருக்காங்கல்ல இனிமே காங்கிரஸே நிக் நிக்க வைப்போம் இது நம்ம எல்லாம் சேர்ந்து வைக்கணும் ஆனா அவங்க சொல்ற வாதம் என்னன்னா இங்க வந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலமா திராவிட கட்சிகள் ஆண்டு இந்த நாட்டையே சதிச்சிட்டாங்க அப்படின்ற நமக்குள்ள என்ன வேணால் அதுக்கப்புறம் பேசி போங்க

அப்படி வரும்போது நம்ம எல்லாம் கை கோட்டு நின்றுதான் இந்த ப்ரோக்ரஸிவ் திங்கிங் இருக்கிற எல்லாருமே அது சின்ன கட்சி ஒரு கட்சி ஒரு மெம்பர் இருக்கிற கட்சி மெம்பரே இல்லாத கட்சி நேத்த ஆரம்பித்த கட்சி என்ஜிஓ எல்லாரும் கை கோப்பம்ன்ற ஒரு தேசிய கட்சியான பாஜகவை எதிர்க்க காங்கிரஸ் போன்ற ஒரு ஒரு தேசிய கட்சியை வந்து நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு தான் உங்களுடைய பதிலா இருக்குது ஏன் மாநில கட்சிகள் இங்கே பாஜகவே கடுமையா எதிர்க்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல திமுக அதே போன்று நாம் தமிழர் கட்சியெல்லாம் நீங்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த மாதிரி செலக்ட் பண்ண முடியல இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு அவசர நிலைக்கு ஏதுவான ஒரே கட்சி காங்கிரஸ் தான் வெறும் அது ரீச் மட்டுமே நான் சொல்லலை அந்த ஐடியாலஜி இருக்குல்ல இந்த வெறுப்பை உமிழாத ஒரு ஐடியாலஜி அந்த ஒரு தான் வந்து இதை வந்து நம்ம நம்ம பிரிட்டிஷ் மேலேயே வெறுப்பு காட்டல தெரியும்ல காந்தி வந்து விஷயம் பிரிட்டிஷ் காராமலேயே வெறுப்பு காட்டல அன்பாலே தான் வரட்டினார் அவர் ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி இருக்கிற ஒரு கட்சி காங்கிரஸ் தான் எல்லாரையும் கூட சேர்த்து போகிற ஒரு கட்சி காங்கிரஸ் அதை தான் என் என்னுடைய பார்வையில் இருக்குது இதை விட அருமையான கட்சிகள்லாம் இருக்குது அதில் நான் வரவே இல்லை ஆனால் ஏதோ ஒரு இன்கிரீடியன்ட் மிஸ் ஆகுது சரி இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கலாம் அதுக்கு சில இடங்களில் புஷ் இல்லாமல் இருக்கலாம் எனக்கு இருக்கிற அந்த டைம் லிமிட்டில் அந்த காங்கிரஸ்க்கு இருக்கிற அந்த அந்த கெப்பாசிட்டிஸெல்லாம் சேர்ந்து ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் சொல்யூஷன் இப்போ நான் மட்டுமே காங்கிரஸ்க்கு போயிட்டேன்னு இல்லை காங்கிரஸ்லாம் தான் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்துட்டார் அப்படிலாம் கிடையாது நான் நான் தான் காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு நான் வந்து அந்த காங்கிரஸ் கட்சிக்காக வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் அந்த காங்கிரஸ் கட்சியோட எல்லாரையும் இணைக்கணும்னு நினைக்கிறேன் காங்கிரஸ் கட்சியும் எல்லாரோடையும் நான் காங்கிரஸ் கட்சியையும் இணைக்கணும்னு நினைக்கிறேன் இட்ஸ் அப்ரோச் பிகாஸ் இட்ஸ் அ காமன் இஷ்யூ இட்ஸ் இஷ்யூ அபவுட் அவர் சில்ட்ரன் இப்போ நம்ம இதில் வேலை செய்யலைன்னா பத்து வருஷம் அப்புறம் நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு கேள்வி கேட்கறோம் கேட்கும் அதனால அந்த நிலைமைக்கு வரக்கூடாது இதுக்காக எல்லாரும் டைம் ஒதுக்கி போராடணும் இது எங்கேயோ நடக்குது ஒரு இஷ்யூ பொலிட்டிக்கல் இஷ்யூன்னு நினைச்சிக்க கூடாது இந்த நெருப்பு அங்கங்கே பற்றி நம்ம வீட்டு வாசலுக்கும் வரும்ன்றது தான் என்னுடைய பார்வை நான் உங்களை பற்றி விசாரித்த வரையில் நிறைய பேர் சொன்னது நீங்கள் ஒரு லெஃப்டிஸ்ட்டுன்னாங்க ஒரு இடதுசாரி நீங்கள் அப்படி ஏழை மக்களை பற்றி நினைக்கிறது லெஃப்டிஸ்ட்டுன்னா நான் லெஃப்டிஸ்ட்டு தான் அதில் என்ன இருக்குது அதாவது லெஃப்டிசம்னா மார்க்சிசம் மார்க்ஸுடைய கொள்கையெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்றது மார்க் எனக்கு நிறைய கண்டஸ்டேஷன் இருக்கும் சரி ஆனால் என்னுடைய ப்ரைமரி தாட் ப்ராசஸ் அண்டர் ப்ரிவிலேஜை பற்றி இருக்குது அதில் ஒன்றுமே அதில் ஒன்றுமே இல்லை உங்கள் காலகட்டத்திலேயே திரு கண்ணன் கோபிநாதன் அவரும் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு அவரும் காங்கிரஸ்க்கு வர வாய்ப்பு இருக்கா தெரியல கண்ணன் வந்து இன்னும் வந்து நாங்கள் எனக்கு முன்னாடியே கண்ணன் வெளியே வந்தாங்க கண்ணனும் இந்த விஷயங்களை பற்றி எல்லா பக்கமும் பேசி எல்லா பக்கமும் நாங்கள் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே பணிகளை தான் செஞ்சிட்ருந்தோம் கண்ணன் முடிவெடுக்கிறதுக்கு இன்னொன்று கொஞ்சம் டைம் ஆகலாம் இந்த எங்கள் ரெண்டு பேருடைய பார்த்துமே வந்து இதை எதிர்க்கிறதுல தான் இருக்குது அது வரைக்கும் நான் வந்து கிளியராக சொல்ல முடியும் சரி சமீபத்தில் அனுமன் சேனா திரு ஸ்ரீதரன் ஒருத்தர் வந்து பேசினது பெரிய வைரலாக போயிருந்தது அவர் எல்லாரையுமே ரொம்ப காட்டமாக ஒருமையில அவங்களுடைய குடும்பம் தனிப்பட்ட ரீதியாக ஆபாச வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி பேசினார் அவர் ஆர்எஸ்எஸ் ஒத்த சிந்தனை உடையவர் தான் யாரக்குரிய அரசு அவங்களுடைய இதாக தான் இருக்கும் அவங்க அவருடைய வார்த்தைகளில் வந்து நிறைய மோடி அமிஷாவை கூட அவர் ஒருமையில பேசியிருக்காரு ஒருமையில பேசினதுனாலே வந்து நான் அந்த கேள்வி நான் வைக்கல அவங்களுடைய என்ன பாடு பாருங்க எல்லாருமேலையும் அவங்க வந்து கோபத்தை காட்டுறதுனால அவங்க வந்து யார் யார் எந்தெந்த இடத்துல வச்சிருக்காங்கன்றபடி தான் அவங்களுடைய பயணம் இருக்கு தானே அப்போ ஏன் வந்து ஆர்எஸ்எஸ் அவங்க முழுக்க முழுக்க வந்து ஆர்எஸ்எஸ் இவங்க கீழே இருக்கணும் கீழே தான் இருக்கணும் மேலே இருக்கணும் மேலே தான் இருக்கணும்னு நினைப்பாங்கன்னு நீங்கள் ஒரு மனநிலைக்கு வந்துடுறீங்க இந்த அனுமன் சேனா பற்றி கேட்டதனால சொல்கிறேன் எனக்கு இந்த மாதிரி குரூப்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் வேலை செஞ்ச டிஸ்ட்ரிக்ட் தப்பு பண்ணால் தப்புன்ற மாதிரி அவர் பேசுறாரு அவர் ஸ்ரீதரன் பேசின வார்த்தைகள் அப்படிதான் மோடியும் அமித்ஷாவையும் ஒருமுறை திட்டுறாரு அவர் திட்டட்டும் அவங்களுடைய 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 ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்கிறேன் இந்த சிஸ்டமில் இப்போ நீங்கள் எப்படின்னா இப்போ மக்களுக்கு புரியா மாதிரி சொல்கிறேன் படத்தில் வந்து வில்லன் வந்து ஃபஸ்ட்டு எது வேணால் பேசுவார் ரொம்ப நல்ல மாதிரியெல்லாம் பேசுவார் உடனே நம்ம அதை வச்சு அனலைஸ் பண்ண முடியாது அவருடைய ஃபங்க்ஷன் என்ன அந்த என்டர் சிஸ்டம்னு நம்ம பார்க்கணும் இந்த ஹனுமான் சேனா அப்புறம் வந்து இந்த ராமசேனா அப்புறம் வந்து சில இந்து ஜாகரதன் மேதுக்கு இந்த மாதிரி சின்ன 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 குரூப்ஸுகள் இப்போ உருவாகும் இது வரைக்கும் நீங்கள் அவங்க தமிழகத்தில் அவங்க பேரே நீங்கள் கேட்டிருக்க மாட்டிங்க இன்னைக்கு உருவாகும் உருவாகிட்டு அவங்க வந்து பாப்புலர் ஆவாங்க பாப்புலர் ஆகுறதும் நீங்கள் பார்ப்பீங்க இந்த மாதிரி ஏதாவது திட்டுறது கொல்றது பாப்புலர் ஆகுறது பார்ப்பீங்க இப்போ இவங்களுடைய வேலைகளை இது கூட வந்து பிஜேபியில் பலதரப்பட்ட ரவுடிகளை சேர்த்தாங்க இதையும் நீங்கள் வந்து ஆனால் இதுல ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் பேசுனது நான் பேட்டியை நானும் கேட்டேன் நாங்களாம் திருந்தி வந்து ஒரு நல் வாழ்க்கைக்கு நல்வழிப்படுத்திக்கணும்னு வரோம் எங்களை போய் ரவுடிகள்ன்ற முத்திரையை சரி ஓகே திருந்தின ரவுடிகள் சேர்த்து சேர்க்குறதை நீங்க பார்த்தீங்க இது எல்லாத்தையும் நம்ம ஒரு கோர்வையாக பார்க்க வேண்டியதா இருக்கு இது எப்படி நடக்கும்னா ஒரு கலவரத்தை உருவாக்கும் போது அந்த கலவரத்தை மெயினாகி நின்று உருவாக்கி அந்த கலவரத்துக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு ஒரு தலைமை வேணும் பிஜேபி அந்த தலைமை எடுத்துக்காது அந்த தலைமையை இவங்கள கிட்ட கொடுத்துருவாங்க இவங்க தான் அதை தலைமையை எடுத்து நடத்துவாங்க அந்த அடிதடி வைலன்ஸ் இதெல்லாம் இவங்க தான் பண்ணுவாங்க இவங்க பண்ணதுக்கப்புறம் இவங்களை காப்பாற்றுறதுக்காக பிஜேபியோட விங்கு வரும் ஸோ பிஜேபி நாங்கள் அவங்க தப்பு பண்ணாதான் நீங்கள் சொல்லவே முடியாது பிஜேபி நீங்கள் வந்து குறைய சொல்ல முடியாது நீ மதக்கலாம் நாங்கள் பண்ணலேன் போயிட்டே இருப்பாங்க அவங்க மேலே நீங்கள் கேஸும் போட முடியாது ஆனால் பேக்ரவுண்டில் அவங்களுக்கு பணபலமும் அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது பிஜேபி தான் இருக்கும் இது வந்து இது ஒரு சிஸ்டம் இன்னொன்று இருக்குது டெட் பாடி பாலிடிக்ஸ் ஒன்று இருக்குது எங்கேயோ நடந்த ஒரு 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 கொலையோ ஒரு ஏதோ ஒரு மதத்துக்காக தான் இதை கொலை பண்ணாங்கன்னு ஒரு பெரிய இஷ்யூ கிரியேட் பண்ணுவாங்க அந்த டெட் பாடி வச்சுட்டு ஒரு ஊர்வலம் போவாங்க அந்த ஊர்வலத்தில் பல பல பொருட்களை அடித்து நொறுக்குவார்கள் இதில் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் என்னடா எப்படி பண்ணுறாங்களே அதில் இப்போ பெரும்பாரியாக இஸ்லாமியர் இருக்கும் இன்றைக்கி நீங்கள் வந்து வேல் யாத்திரை அவங்க ஏன் போகணும் வேல் யாத்திரை போகிறது வந்து யாத்திரையை பற்றி விஷயம் இல்லை அந்த யாத்திரை ஒரு மையமாக வச்சு அவங்க அடிக்க போகிற ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் எல்லாம் கணக்கெடுத்து வச்சுருப்பாங்க இல்லை வேல் யாத்திரையே கந்த சிருஷ்டி கவசத்தை பேசாமல் இருந்தாலும் முருகனை இழிவுபடுத்தாமல் இருந்தால் நாங்கள் வேலை தூக்கிருக்க மாட்டோம்ன்றாங்க அவங்க கந்தசஷ்டி வேலை அவர் தூக்குறதே ஒரு அநியாயமாக நான் பார்க்குறேன் ஏன்னா முருகர் கையில் இருக்க வேலை எப்படி இவர் கையக்கு வரும் வரணும் அதுவே வந்து ஒரு தப்பான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் தமிழர்களுக்கு முருகன் யாருன்னு தெரியும் முருகனை வழிபாட்டு இவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க என்னைக்குமே முருகனுக்காக காவடி தூக்கி இருக்க பாத்துருக்கேன் வேல் பூஜை எல்லாம் பண்ணணும்னு நான் பார்த்தது இல்லை அழகு குத்துவாங்க அது மாதிரி முருகன் அழகு குத்தி காவடி தூக்குனாருன்னா நானும் கூட அவர் ஓஹோன்னு சொல்லலாம் முருகனை சொல்றீங்க ஆமா முருகனுக்கு என்னங்க பண்ணுவோம் அழகு குத்தி காவடி தூக்குவோம் அந்த மாதிரி அழகு குத்தி காவடி தூக்கி திருத்தணில இருந்து அவ்ளோ தூரத்துக்கு போனாங்கன்னா அது நம்ம எல்லாரும் கூட பாராட்டலாம் இது புதுசா இருக்கே வேல் பூஜை வேல் யாத்திரை வேல் மட்டுமே யாத்திரை போக்குவா முருகன் முருகன் இல்லாம அப்புறம் தான் முருகன் மாதிரி ஆகி போகுது இப்போ இவர் கையில வேலை வச்சுதான் என்ன ஆகும் சரி முருகனுக்காக அடிப்பணிஞ்சு தன் உடலை வருத்தி கொண்டு அழகு கொத்தி காவடி தூக்கி போறதுதான் தான் நம்மளுடைய பாரம்பரியம் அது முருகன் கையில இருக்க வேலை கையில எடுத்துக்கிட்டு போனா எப்படி அது அது புது விஷயம் இதெல்லாம் எதுக்கு சொல்றாருன்னா இன் இன்டென்ஷன் அது கிடையாது இன்டென்ஷன் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸை உருவாக்கணும் இந்த சின்ன சின்ன ஆளுங்களை பத்தி சொன்னீங்களா அவங்களுடைய பங்க்ஷன்ஸ்ன்னு ஒன்னு இருக்கு இனிமே வரும் தமிழகத்தில் வரும் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்க போது என்னுடைய பார்வை வந்து தமிழக மக்கள் இதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் சிறுபான்மை குரூப் வந்து இவங்க ஏற்றி விட்ட குரூப் வேணால் ஏதாவது பண்ணலாம் தமிழ் ஜனங்க ஒரு தடவை இந்த மத கலவரம் ஆனாலும் திருப்பி அந்த பக்கமே அவங்கள திருப்பி இந்த பக்கம் விட மாட்டாங்கன்றது என்னுடைய தமிழ்நாட்டில் வந்து மத கலவரத்தை ஏற்படுத்தணுன்றது தான் திட்டமேன்றீங்க மத கலவரத்தை ஏற்படுத்தினால் மட்டுமே ஓட்டுகள் கிடைக்கும் அதன் மூலமாக ஓட்டுகளை கிடைக்கும் அறுவடை செய்ய முடியும் சித்தாந்தம் அது சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தமே இருக்கேன் சரி தமிழக மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் உங்கள் குழந்தைங்களை பற்றி கவலைப்படுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு நல்லது நடக்கணும்னா நீங்கள் இருந்த அந்த என்வைரன்மெண்ட் உங்கள் குழந்தைங்களுக்கு கிடைக்கணும்னா என்ன மாதிரி படித்து ஒரு ஐஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த சக்திகளே உள்ள விடாதுங்க அவ்வளோதான் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க ரொம்ப யதார்த்தமான பதில்கள் ரொம்ப இயல்பான பதில்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு சசிகாந்த் சார் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு பாரத விளாஸ் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்